தற்போது தமிழ் சினிமாவுல தலன்ற அடமொழியோட வளம் வர்ற நடிகர் அஜித்தோட நடிப்புல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம்தான் வாலி. இந்த படத்துல அஜித் முதன் முதலா இரட்டை வேடத்திலையும் அதே போல நெகட்டிவ் கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருப்பாரு. அஜித் சிம்ரன் விவேகோட நடிப்புல கடந்த 1999 ஆண்டு ரிலீஸ் ஆன வாலி படம் இயக்குனர் எஸ் ஜே சூர்யா இயக்கின முதல் திரைப்படம். அஜித்தோட சினிமா கேரியரில் முக்கியமான படமாக இந்த படம் பார்க்கப்படுது. தேவா இசையமைப்பில் உருவான பாடல்கள் எல்லாமே பட்டி தொட்டி எல்லாம் சூப்பர் ஹிட் அடிச்சது. பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் மட்டும் இல்லாமல் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. வாலி படம் பற்றின சுவாரஸ்யமான ஒரு தகவலை இயக்குனர் எஸ் ஜே சூர்யா தெரிவிச்சிருக்காரு. அதாவது சிம்ரன் நடித்த கேரக்டரில் முதல்ல கீர்த்தி ரெட்டி தான் நடிக்க இருந்திருக்காங்க. கீர்த்தி ரெட்டியை ஒப்பந்தம் பண்ணி ஒரு நாள் படப்பிடிப்பு கூட நடத்தியிருக்காங்க. ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க பொருத்தமாக இல்லைன்றதால உடனடியாக சிம்ரனை நடிக்க வச்சிருக்காங்க. தமிழில் தேவதை படம் மூலமாக அறிமுகமான கீர்த்தி ரெட்டி இனியவளே நினைவிருக்கும் வரை போன்ற படங்களில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெருசாக பட வாய்ப்புகள் கொடுக்கப்படலை. வாலி படத்தில் அஜித் நடிப்பை தாண்டி சிம்ரனோட நடிப்பையும் பல பேரும் பாராட்டியிருந்தாங்க. நடனம் மட்டும் இல்லாமல் சிம்ரனோட முகபாவனைகளும் படத்துக்கு சிறப்பம்சமாக அமைஞ்சிருந்துச்சு. அதனால் வாலி படத்தில் கீர்த்தி ரெட்டி நடிக்காமல் இருந்ததே நல்லதுன்றது ரசிகர்களோட கருத்தாக இருக்குது.